சன் டிவியில் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்க சீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாலு மொழியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபேண்டசி, சூப்பர் நேச்சுரல், ரொமான்ஸ், காமெடி, சஸ்பென்ஸ், த்ரில்லர் அப்படின்ற மாதிரி ஜோனரில் முதல் முறையாக ஒரு டிவி தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்காது நந்தினி சீரியல் மட்டுமே. இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிலாம் மிரட்டுறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு நடிகர் போய் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவர் யார் அப்படிங்கிற நடிகர் வேல்முருகன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முதல் கதைக்களம் வந்து உருவாக்குறதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஒரு மாதத்துக்கு 100,000 ரூபாய் அப்படின்னு சம்பளம் பேசப்பட்டு முதல் 4 மாதம் அவர் வேல்முருகன் அவர் தான் இந்த சீரியல் வந்து எழுதி கொடுத்தாராம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பணம்லாம் தர முடியாது, மொத்த நாடகத்துக்கே அவ்வளோதான் பணம், நீங்கள் 4 மாதம் 4 லட்சம் வாங்கிட்டீங்களே போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பணம் எனக்கு மீண்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கிட்ட கேட்க, சுந்தர்சி வந்து அடியாட்கள் அனுப்பி வேல்முருகனை மிரட்டியிருக்காராம். ஸோ அப்படின்ற தகவலை வந்து சென்னை வேப்பேரி காவல் நிலைய ஆணையரிடம் வந்து இன்றைக்கி புகார் கொடுத்து கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை அடுத்து சுந்தர்சி அவர்களிடம் நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மக்களுக்கு என்ன கவலைனா, அப்போ இந்த வாரம் சீரியல் வராதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சீரியலுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து சுந்தர்சி அவர்கள் என்னோடய அலுவலகம் மூலமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.